இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் மிஸ், உங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா மிஸ்? படிக்கல. அதாங்க அதாங்க சார், எனக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலோட டீச்சர்ஸோட பசங்க வந்துட்டு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல ஓகே அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்கூல் மாத்திடுவாங்க. இப்போ அந்த சின்ன பையன் என்ன கேட்க வரானா, நீங்க கவர்மெண்ட் டீச்சர், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறீங்க, ஆனா உங்களோட குழந்தைங்களை ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்காம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலோட தரம் சரியில்லாததுனால தான் நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க உங்க குழந்தைங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. ஆனா அதற்கு பழனியப்பன் சாரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதில சொல்றாரு. 3 வருஷத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட் டீச்சரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, குழந்தைங்களை அங்கே கூட்டிட்டு அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாங்க, இல்லை பசங்களுக்கு டிசி கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இது வந்து புதுவித பதிலாக இருக்குது. இன்னொரு விஷயம், இங்கே